மாரியை பற்றி சொல்லணும்னா, இந்த மாரி ஒரு விசித்திரமானவர். அதாவது நீட்டு தேர்வுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர், எட்டு வழிச்சாலியா போட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடக்கூடியவர், மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஸ்டெர்லைட்டு இதெல்லாம் வளர்ச்சி திட்டம் வளர்ச்சி திட்டம் என்று வீடியோ போட்டவர். இவர் கொஞ்சம் விசித்திரமானவர் தான், ஆனால் தமிழர்களுக்கு எதிரானவர். மாரி நீதான் உள்ள மாரி, நீதான் திருட்டு மாரி, மாரி நீதான் அயோக்கிய மாரி, நீதான் கேப்பு மாரி, மாரி. அதாவது இந்த மாரிதாஸ் யாருங்க? இந்த மாரிதாஸ் ஆரம்பிச்சரே பாஜகவுடைய சொம்பு, அவரு தாங்க மாரிதாஸ். அதாவது இந்த மாரி இருக்கார்ல, இவர் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியிலும் பல சர்ச்சையான கருத்துக்களை எல்லாம் பேசினவர், பாஜகவுக்கு அந்த அளவுக்கு முட்டு கொடுக்கக்கூடியவர். அதே போல் முக்கியமான ஒரு செய்தி, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாருங்க, தலைவர் வருவாருங்க, தலைவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவாருங்க, தலைவருக்காக நாங்கள் காத்திருக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல ட்விட்டுகளை போட்டு யூடியூப்பில் காணொலிகளெல்லாம் போட்டு அவமானப்பட்டவர். திடீர்னு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்ன உடனே கண்ணீர் வடித்து அறையில் தனிமையில் இனிமை கண்டவர். இப்படிப்பட்ட மாரிதாஸ் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரமாட்டார்னு சொன்ன உடனே சில காலங்கள் வந்து அமைதியாக ஐம்புலன்களையும் மூடிக்கொண்டு அமைதியாக இருந்தார். அதன் பிறகு தற்போது மீண்டும் மாரிதாஸ் அவர்கள் வெளியில் சுற்றி திரிவதையெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது மாரிதாஸ் அவர்கள் தற்போது ஒரு செய்தி சொல்லியிருக்காரு, குறிப்பாக கொங்கு மக்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. ஏன்னா விடியலை நோக்கி, அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ பாஜக ஒரு புதுசாக ஒரு திட்டம் போடுறாங்க, தமிழ்நாட்டை வந்து ரெண்டாக பிரிக்க போகிறாங்களா, அது நடக்கவே நடக்க போகிறது கிடையாது, அதற்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் கொங்கு மக்களுக்கு மாறி வாழ்த்து தெரிவிக்கிறாரு, கூடிய சீக்கிரம் பிரிச்சிருவோம் நாங்கள், நீங்கள் வேணால் பாருங்கள், அதனால் உங்களுக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு மாறி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதே போல் இன்னொரு செய்தி சொல்லியிருக்காரு, ஆந்திராவில் தெலுங்கானாவை நாங்கள் பிரித்தோம், மாநில அரசுக்கிட்ட கேட்டுட்டா நாங்கள் பிரித்தோம், அப்படியெல்லாம் பிரிக்கிறேன் நாங்கள், நாங்களே போயிட்டு பிரித்தோம் ஆந்திராவில் தெலுங்கானாவை. அப்போனா என்ன சொல்ல வர்றாரு, தமிழ்நாட்டிலையும் மாநில அரசுக்கிட்ட கேட்காம நாங்கள் தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிப்போம். இப்படியெல்லாம் பேசுகிறத தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. அப்புறம் நாங்கள் வந்து நாங்கள் பிரிவினைவாதம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட பேச வந்துடுறீங்க. நீங்கள் முதல்ல பிரிவினைவாதம் பேசாமல் மூழிட்டு இருந்தால் இங்கே எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிக்க போகிறேன், நாலாக பிரிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா அப்புறம் இங்கே சிக்கலாகிரும். தமிழர்கள் அந்த அளவுக்கு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த விடயத்திலலாம் விட மாட்டாங்க. நீங்கள் தமிழர்களுடைய வரலாறு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எங்களது முன்னோர்கள் எந்த அளவுக்கு வீரியமாக களத்தில் நின்று உயிரை கொடுத்து போராடினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏதேனும் ஒரு சிக்கல்னா நாங்கள் சும்மாலாம் இருக்க மாட்டோம், அதற்கு வந்து எந்த விலை வேணால் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதனால் மாறியவர்களே, கொஞ்சம் முன்னாடியே அமைதியாக இருந்தது போல் மீண்டும் அமைதியாக இருங்க. இந்த மாரியை பற்றி சொல்லணும்னா, இந்த மாரி ஒரு விசித்திரமானவர். அதாவது நீட்டு தேர்வுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர், எட்டு வழிச்சாலியாக போட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடக்கூடியவர், மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஸ்டெர்லைட்டு இதெல்லாம் வளர்ச்சி திட்டம் வளர்ச்சி திட்டம் என்று வீடியோ போட்டவர். இவர் கொஞ்சம் விசித்திரமானவர் தான், ஆனால் தமிழர்களுக்கு எதிரானவர். தமிழர்களுக்கு எதிரான வேலைகளை வந்து தொடர்ந்து இந்த மாரி அவர்கள் வந்து செய்து வருகிறார். குறிப்பாக நான் இந்த காணொலி மூலமாக ஒரு செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன். அதாவது சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு ஆதரவாக சென்று பேசினதால், அமைதியான முறையில் பேசினதால அவரை சிறையில் நீங்கள் தள்ளிங்க. இங்கே மாறி என்ற ஒரு அயோக்கியர் ஒரு இன்னும் நிறையா வார்த்தைகளை நீங்களே போட்டுக்கொண்டு திட்டிக் கொள்ளுங்கள். இவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிப்போம், அதாவது ஆந்திராவில் நாங்கள் கேட்டுட்டு நாங்கள் பிரிக்கல, அதனால் தமிழ்நாட்டை அப்படி பண்ணுவோம் என்ற துணியில் அவர் பேசியிருக்காரு. இது பிரிவினைவாதம், இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையில் இந்த மாரிதாஸ், இந்த முள்ள மாரிதாஸ் ஈடுபட்டிருக்காரு. அதனால் கொஞ்சம் திமுக அரசு கவனம் கொடுத்து, ஆனால் சாட்டை துரைமுருகன் அவர்களை கைது செய்வதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தீங்களே, அதுபோல் இந்த மாரி அவர்களை தூக்கி உள்ளே போடுங்க. முன்னாடியே நீங்கள் பேசு தானே, மாறி என்ன பேச்சு பேசுகிறாரு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பேசுகிறாரு,
நாங்கள் வரோம், ஆட்சிக்கு நாங்கள் வரோம். வந்த பிறகு மாறி போன்ற ஆட்கள் இந்த பாஜகவில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் தூக்கி நாங்கள் சிறையில் போடுவோம் அப்படி இப்படியெல்லாம் பேசிட்டு இப்போ ஆட்சிலையும் நீங்கள் அமர்ந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்த உடனே மாறி போன்ற ஆட்களை எல்லாம் கைது செய்வதற்கு நீங்கள் தயாராக இல்லை. நாம் தமிழ் கட்சி உறவுகள், நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்களை தான் தேடி தேடி நீங்கள் கைது செஞ்சிட்ருக்கீங்க. கொஞ்சம் அண்ணன் மாறியை கொஞ்சம் கவனிச்சு விடுங்க. கவனிப்பீங்களா? நம்பலாமா? அண்ணா வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்களே, எதுவுமே வாய் திறக்கல. சீமான் தம்பிங்க யாருமே பேசலை. பாஜக இப்படி ஒரு திட்டத்தை எடுக்கிறாங்க, சீமான் தம்பிகள் எல்லாம் மௌனமாக இருக்காங்க. சீமான் தம்பிகள் நாங்கள் பேசுகிறோம். அண்ணே கொஞ்சம் உங்கள் தலைவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி பிரிவினைவாதம் பேசுகிறனே தூக்கி உள்ள வைக்கணே, வைப்பீங்களாண்ணே? வாய்ப்பு இருக்கா? பார்ப்போம் என்ன செய்றீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கொஞ்சம் பாருங்கண்ணே, இந்த மாதிரி அவர்கள் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான நபர் தான் அவர். அவரை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது. கூடிய விரைவில் தமிழ்நாடு அரசே கவனிச்சுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா தமிழக மக்கள் வந்து மாறி அவர்களை கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். பார்த்து கொள்ளுங்கள். இதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்பதற்காக தான் குறிப்பாக இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலைவழியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.